Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம கேரட் விதை இல்லாமல் எப்படி கேரட்டு வளர வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கேரட் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அந்த மேல் பாகம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ வேணாலும். அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ், கொஞ்சம் தண்ணி, பிறகு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கப்பு அல்லது பேப்பர் கப் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம கீழ் லேயரில் வந்துட்டு அந்த கப்பு அல்லது அந்த பவுல் சம்திங் ஏதோ ஒன்றில் கீழ் லேயரில் ஒரு டிஷ்யூ போட்டு கொஞ்சம் நினச்சிருங்க. அதாவது தண்ணி ரொம்ப ஊற்றி நிற்கிற அளவுக்கு, தேங்குற அளவுக்கு பண்ணக்கூடாது, அது அழுகிரும். அதனால் அதில் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி கொஞ்சமாக நினச்சிட்டு அது போட்டுட்டு அது மேலே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கேரட்டோடது அதையும் நம்ம மேலே வச்சிடறோம். வச்சுட்டு மறுபடியும் அது மேலே ஒரு நினச்ச டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம போட்டுறோம். இதுக்குன்னா அந்த ஈரத்தன்மை அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதுக்காக. ரெண்டாவது, இதில் நம்ம தினமும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. லைட்டாக கையில் எடுத்து இப்படி தெளித்து விட்டாலே போதுமானது. நிறையா ஊற்றினோம்னா அது அழுகிரும். இது ஒன்று பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இது போட்டுட்டு இதை வந்துட்டு எங்கே வைக்கலாம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இந்த நார்மல் கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வச்சுருங்க. இல்லை அப்படின்னா கூட நம்ம வெளியில், அதாவது சூரிய வெளிச்சம் ரொம்ப அடிக்கிற இடம் இல்லாமல் ஒரு அளவான ஷேடு மாதிரி கிடைக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சுருங்க. ஜன்னலுக்கு வெளியில் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம 5 ஒரு 10 வந்து பொறுமையாக வெயிட் பண்ணோம். இதை வந்துட்டு 2 ஒரு தடவை லைட்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் எப்படின்னா வந்துட்டு அது காய விடக்கூடாது. வறண்ட தன்மை இல்லாத அளவுக்கு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு 5 to 10 வந்துட்டு இதில் அழகாக கேரட்டில் முளை வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு நம்ம மண் தொட்டிலேயோ அல்லது எதில் வேணுமோ நம்ம மாற்றிட்டு நம்ம வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தூக்கி போடுற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஒரு காய் வர வைக்கிறோம் அப்படிங்கிறது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.